Hi friends, welcome to Homemakers Corner. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பர் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னோட டாட்டரோட ஹேர் தான். அவள் ஹேர் ரொம்ப சில்கியாக இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அந்த சீக்ரெட் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஆர்கானிக் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். செம்பருத்தி செடியோட இலை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க இலையாக பார்த்து பறித்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறது வேண்டாம், கொஞ்சம் குட்டியாக இருக்கதா பார்த்து எடுங்க. கருவேப்பிலை, செம்பருத்தி பூ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ. அப்புறமா மருதாணி இலை, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இலை எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூ மட்டும் கழுவிடாதீங்க, பூ அப்படி இருக்கட்டும். இந்த இலை எல்லாம் மட்டும் லேசா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கழுவியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்செடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறமா ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அரைச்சிக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பேஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இதில் மருதாணி இதெல்லாம் சேர்த்துருக்கனால அதுக்கு நல்ல ஒரு திக் ஜெல்லிலே கன்சிஸ்டன்சி வரும். நீங்கள் இது வந்து தலை குளிக்கிற அன்னைக்கு, தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஸ்கேல்ப்பில் நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் குளிக்கணும். நீங்கள் இப்படி குளிக்கிறப்போ உங்கள் ஸ்கேல்ப்பில் இருக்க ஹீட்டில் இறங்கும், நல்லா பாடி கூல் ஆகும், அப்புறமா நல்லா சில்கி ஹேர் வரும், நல்லா ஹேர் க்ரோ ஆகும். ஸோ நீங்களும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.